இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவிலேயே பழமையான டிஎன்ஏவை கொண்ட மனிதர் யார், அவர் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க. இவருடைய மூதாதையர் தான் இந்தியாவிலே முதல் முதல்ல இந்த இடத்திற்கு குடிபெயர்ந்திருக்க கூடும் சொல்லக்கூடிய மனிதர். இதையெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சினால இந்த தேரியை அப்படியே திருப்பி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அது என்னன்றதை ஃபைனலாக ஒரு ட்விஸ்டோட பார்ப்போம் வாங்க. இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தில் உலகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ வச்சு ஹியூமன் மைக்ரேஷனை நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒவ்வொருட மனித உடம்புலையுமே 23 வகை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு குரோமோசோம்லையும் இருக்கிறது தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல ஒவ்வொரு மனிதருடைய தனிப்பட்ட பண்புகள் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, தனிப்பட்ட குண அதிசயங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரோட உடம்பின் வளர்ச்சியுமே அந்த டிஎன்ஏ பொறுத்தே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து அவங்களோட பாதி குரோமோசோமை வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம அடுத்து நம்ம எடுத்துட்டு போறோம். சோ நம்ம நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல இருந்து நம்மளோட குரோமோசோம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து டிஎன்ஏ வந்து ஆன்செஸ்டர்ஸ் எப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிரசன்டா இருக்கவங்களோட டிஎன்ஏவை எடுத்து அதுல நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முந்தைய இருக்கிற ஆன்செஸ்டர்ஸ் அதாவது மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்கன்ற நம்மளால டிஎன்ஏ வச்சு செக் பண்ண முடியும்னு நிறைய டிஎன்ஏ ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியை வச்சு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து முதல் மனிதன் யாரு, இந்த முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு நிறைய டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள் வேற வேற கண்ட்ரியில அவங்க டிஎன்ஏ ஆராய்ச்சியை தொடங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி வெவ்வேறு நாட்டில் வந்து டிஎன்ஏ ஆராய்ச்சியை பண்ணும்போது அதில் ஆப்பிரிக்காவில் இருக்க பழங்குடியின மக்கள் கிட்ட அவங்களோட ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் 168 ஒரு பழமையான டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே பழமையான டிஎன்ஏனும் அப்போ அந்த டைம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேரு M168, அதாவது மார்க்கர் 168 பேரும் வச்சாங்க. அதே மாதிரி டிஎன்ஏ வகையே அதே பழமையான அளவுல ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்தும் எடுத்தாங்க டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள். அதற்கு பேர் என்ன வச்சாங்கன்னா M130, அதாவது மார்க்கர் 130 M130 மாதிரி வச்சாங்க. ஒரு வழியாக ரெண்டு பழமையான டிஎன்ஏவை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும், ரெண்டு டிஎன்ஏவும் வெவ்வேறு நாட்டில் வெவ்வேறு கண்டங்களில் இருக்குது. எப்படி இந்த வெவ்வேறு இடங்களில் இது தோன்றி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா அவங்களுக்கு தோணுது, இந்த M30 வகை டிஎன்ஏ வந்து வேற ஒரு நாட்டின் வழியாக தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்க கூடும் என நினைத்தார்கள். இப்படி வேற ஒரு நாட்டு வழியாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு M30 வகை டிஎன்ஏ மனிதர்கள் வந்தார்கள் என்றால், இந்த நாட்டு வழியா வந்திருப்பாங்க. இப்பயும் அந்த நாட்டில் M30 வகை டிஎன்ஏ கொண்ட மனிதர்கள் இருக்க சான்சஸ் இருக்குன்னு நிறைய டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது எந்த நாடுன்றதும், அந்த நாட்டில் இப்போ M30 வகை டிஎன்ஏ கொண்ட மனிதர்கள் இருக்கார்களா நிறைய டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள் வந்து தேட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எந்த நாடு வழியா இந்த டிஎன்ஏ போனதுன்றதை கண்டுபிடிக்க நேஷனல் ஜியோகிராபி உள்ள வருது. நேஷனல் ஜியோகிராபி ஸ்பென்சர் வெல்ஸ் என்ற ஒரு டாக்டரை வந்து தலைமை தாங்கி இந்த ரிசர்ச்சை பண்ண சொல்றாங்க. ஸ்பென்சர் வெல்ஸ் அவங்களோட டீமும் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்டில் இருக்க நிறைய நாடுகளில் வந்து டிஎன்ஏ ஆராய்ச்சியை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவில் 130 அடுத்து இருக்க பழமையான டிஎன்ஏ வகைகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்தியாவில். 130 வகை டிஎன்ஏவும் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கணும் சொல்லி மொத்த டீமும் இந்தியா ஃபுல்லாக இருக்கி இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன கிராமங்கள் முதல் கொண்டு எல்லா இடத்துலேருந்தும் டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது தென்னிந்தியாவில் பழங்குடியின மக்கள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண பிளட் சாம்பிள்ஸில் M30 ஒத்து போகிற வகையான பிளட் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸும் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ப்ரொஃபஸர் பிச்சமுத்தும் தமிழ்நாடு முழுக்க 300 கிராமங்கள்லேருந்து பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்க்கும்போது, அப்போது மதுரை ஜோதி மாணிக்கம் கிராமத்தில் இருக்க விருமாண்டின்ற ஒரு தமிழன் உலகத்தின் பழமையான டிஎன்ஏவான M130 வகையான டிஎன்ஏவோடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ ஆராய்ச்சியாளர்கள்.
அதை தொடர்ந்து விருமாண்டியோட உறவினர்களோட பிளட் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட உறவினர்களும் 12 பேர் கிட்டத்தட்ட 12 பேர் M130 உலகத்தின் பழமையான டிஎன்ஏவோட இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவில் டாக்டர் ஸ்பென்சர் வெல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, 50,000 to 60,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இனப்பெருக்கத்துக்கு காரணமாக இருந்த ஆப்பிரிக்காவை தவிர்த்து விட்டு பார்த்தால் தென் இந்தியாவில்தான் ஆப்பிரிக்கா முதல் ஆஸ்திரேலியா மற்றும் கிழக்கு ஆசியாவை இணைக்கும் மரபணு கூறுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழர்கள் தான் இந்திய துணை கண்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்டிருக்கின்றனர். அவங்களோட டிஎன்ஏவை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகள் பழமையானது என தெரிகிறது. மேலும் இந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்ல வராங்கன்னா, பழமையான டிஎன்ஏவோட இருக்கிற இந்த விருமாண்டியோட மூதாதையர் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா மாதிரியான இடங்களுக்கு வந்த முதல் மனிதர்கள் என்றும், இங்கிருந்து தான் மனிதர்கள் வந்து யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. மேலும் பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்தியாவுக்கு கீழே இருக்க குமரி கண்டத்தில் தான் முதல் மனிதர்கள் தோன்றி இருக்கலாம், அங்கிருந்து தான் மனிதர்கள் வந்து தமிழ்நாடு, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்திற்கு வந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குமரி கண்டத்தை இன்னும் வரைக்கும் ஆராய்ச்சி செய்யப்படாதனாலே இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம, அதாவது உறுதி செய்யாம இருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ குமரி கண்டத்தை ஆராய்ச்சி செய்யலைன்னா அங்கேருந்து தான் மனிதர்கள் தோன்றி அங்கேருந்து தமிழகத்திற்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருக்காங்கன்றதை நம்மளால் நிரூபிக்க முடியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ குமரி கண்டத்தை ஆராய்ச்சி செய்யாமல் குமரி கண்டத்திலிருந்து தமிழகத்திற்கு மனிதர்கள் வந்திருக்காங்கன்னா அங்கேருந்து வந்ததற்காகவும் அவங்க வாழ்ந்து உடனே வந்திருக்க முடியாது, சில காலங்கள் வாழ்ந்திருப்பாங்க இடைப்பட்ட இடத்துல. ஸோ அப்படி வாழ்ந்ததற்கான ஏதாச்சும் தடயங்கள் இருக்கா, அது மாதிரினா ஆராய்ச்சி எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா,